நெஞ்சுவி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நிகழ்ச்சி குருஜி நேரம். வார வாரம் நம்ம நிகழ்ச்சியில உங்க லைஃப்ல நடக்கிற தொழில், கல்யாணம், இல்ல காதல், வேலை, இந்த மாதிரி நிறைய சம்பந்தப்பட்ட ஜோதி சம்பந்தப்பட்ட கேள்விகள்லாம் கேட்டுட்டு வரீங்க. அதுக்கும் வந்து நம்ம குருஜி வந்து ரொம்ப அழகாவே பதில் சொல்லிட்டு இருக்காரு. இந்த வாரமும் நம்ம குருஜியை நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. உங்க கேள்வி எல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி ஐயா வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் ஐயா. உலகம் முழுக்க பரவி இருக்கும் வின் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய ஞாயிறு காலை தின வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சொல்லுங்க ஐயா, இன்னைக்கு நம்ம என்ன எதை பத்தி பேச போறோம்? ஆமா, ஒரு முதல்ல ஒரு காலர் வந்துட்டார்னா பாப்போம், அல்லது காலர் வர்றதுக்கு முன்னாடி உலகம் முழுக்க இருக்கின்ற காலர் யாருன்னு பாத்துடலாம். ஹலோ, வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. நாங்க கும்பகோணத்துல இருந்து பேசுறேன் மேடம். நேம் வந்து முருகன். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக பாக்கணும்? சொல்லுங்க. காலை 11:20 சார். ராசி சொல்லுங்க சார், ராசி சொல்லுங்க. ராசி கடக ராசி பூச நட்சத்திரம் சார். ஐயா லைன்ல இருக்காங்க, கேளுங்க சார். கடக ராசி பூச நட்சத்திரம் மகர லக்னம், என்ன கேள்வி கேக்கணும்? இவருக்கு வந்து திருமண தள்ளி போயிட்டே இருக்கு சார். ரெண்டாவது வந்து எதை எடுத்தாலும் ரொம்ப தடையாவே போயிட்டு இருக்கு சார். இந்த ரெண்டாம் இடத்துல செவ்வாய், ஏழாம் இடம், ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிற நிலைமைகள்ல திருமணம் தாமதமாகும்னு சொல்லுவேன். சரிங்க சார். திருமண அமைப்பே வந்து கேதுசில சனி புக்தி, ரெண்டாம் இடத்துல ரெண்டு குடையவருடைய புக்தி இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. இந்த வருஷம் அக்டோபர் மாதத்திற்கு பிறகுதான் இவருக்கு திருமண பாக்கியம். இந்த வருஷம் அக்டோபர் மாசத்துக்கு பிறகுதான் திருமண பாக்கியம். பொதுவாகவே லக்னாதிபதி பாபத்துவமாக இருக்கின்ற நிலைமைகள்ல ஒருவருக்கு 40 வயதுக்கு மேலதான் எல்லாமே கிடைக்கும் அப்படின்றதான் உண்மை. இந்த அமைப்பின்படி அவருக்கு மகர லக்னம், லக்னாதிபதி சூரியன் சனி, அதாவது லக்னாதிபதி சனி வந்து சூரியனோடு சேர்ந்து பாபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில, லக்னத்தை சந்திரன் பார்க்கிறார். என்ன இருந்தாலும் வந்து இப்ப கேது தசை நடக்குது. இந்த கேது வந்து அவருக்கு சரியான நல்ல பலன்களை தடுக்க தரக்கூடாத ஒரு தசை. அடுத்து 2022 சுக்கர தசை வருது. ஆகவே இந்த அமைப்பின்படி 2022 ஆறாவது மாதம், 2022 பிறகு இவருக்கு நடக்க இருக்கின்ற சுக்கர தசை இவருக்கு வாழ்க்கையில மிக மேன்மையான ஒரு பலன்களை தரும். 9-10 சேர்ந்து தர்மகர்மாதிபதி யோகத்தில் இருக்கிறனால நிச்சயமாக ஒரு உயர்நிலைக்கு திருமணத்திற்கு பிறகு வருவார். இப்போதான் வந்து 23/5/2020 தான் கேதுசில சனி புக்தி நடக்குது. சனி புக்தி தான் குடும்பாதிபதி புக்தின்னு சொல்லுவோம். மகர லக்னத்திற்கு குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய புக்தி. செவ்வாயும் சனியும் பரிவர்த்தனை ஆகியிருக்கின்ற நிலைமையில, அதாவது 2/11 பரிவர்த்தனை ஆகியிருக்கின்ற நிலைமையில, இந்த வருடம் அக்டோபர் மாதத்திற்கு பிறகு இவருக்கு திருமணம் நடக்கும். திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை படிப்படியாக செட்டில் ஆகும். 2022 சுக்கரதசை மகர லக்னத்திற்கு மிகப்பெரிய யோகத்தை, ராஜயோகத்தை தரக்கூடிய சுக்கரதசை ஆரம்பிச்சிலிருந்து இவர் நல்லா இருப்பார். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பார். சொல்லுங்க ஐயா. ஆமா, அடுத்த நேர் வரதுக்குள்ள இருக்கிறார், லைன்ல இருப்பாங்க, பார்த்துடலாம். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க? மேடம் சேலம். மேடம் சேலம்ல இருந்து கால் பண்ணிருக்கேன் மேடம். இன்னைக்கு யாருக்காக பார்க்கணும் சார்? மேடம் எனக்காக தான் மேடம். என்ன சதீஷ்குமார் மேடம். சொல்லுங்க சார், பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க. மேடம் 20/7/1990 மேடம். 20/7/1990 வெள்ளிக்கிழமை மதியம் 2:35 மேடம். ஓகே சார். ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. மேடம் மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம். ஐயா லைன்ல இருக்காங்க, கேளுங்க சார். சதீஷ்குமார் சேலம்லாம் எப்படி இருக்கு கொரோனா? வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க சதீஷ்குமார். எனக்கு திருமண தடை இருக்கிறதுனால அப்பா அம்மா வீட்டுல ரொம்ப வருத்தமா இருக்காங்க ஐயா. வேலையும் இல்ல, அதனால சின்னமும் வருத்தமா இருக்காங்க. மிதுன ராசியை பத்தி நிறைய பேசியிருக்கிறேன். ஒரு 6 மாசமாவே மிதுன ராசிக்காரங்க நல்லா இல்லை. சரிங்கய்யா. இந்த மிதுன ராசின்னு வந்துட்டாலே, அதுவும் வந்து அதுவும் திருவாதிரை நட்சத்திரம்னு வந்துட்டாலே, திருவாதிரை நட்சத்திரத்துல 1 வருஷமாவே சனி, இது ராகு போனார் இல்லையா? அந்த 1 வருஷமாவே எந்த ஒரு மிதுன ராசிக்காரன் நல்லா இல்லை. குறிப்பா 2019 மிதுன ராசிக்காரர்களுக்கு வயதிற்கேற்ற மாதிரியான தொந்தரவுகள், தொல்லைகள் வர ஆரம்பிச்சிருச்சுன்றதான் சொல்றேன்.
சரிங்கய்யா. இந்த அமைப்பின்படி இன்னும் 1.5 வருஷத்துக்கு நான் நல்ல பலன் சொல்ல மாட்டேன். அஷ்டம சனியில நீங்க சில விஷயங்களை கற்றுக்கொண்டே ஆக வேண்டும் அப்படிங்கறத ஒரு ஒரு அமைப்பு. சரிங்கய்யா. 2021 அடுத்த வருஷம் செப்டம்பர் மாசம் வரைக்கும் எதுவும் நல்லா இருக்காது. கிடைக்கிற வேலைக்கு போங்க. சரிங்கய்யா. எனக்கு மோடி வந்து ரிசைன் பண்ணி நான் வந்து அங்கே போய் உட்காரணும்னா நினைக்க வேண்டாம். சரிங்கய்யா. சின்ன வேலையா இருந்தாலும் பியூன் வேலையா இருந்தாலும் நீங்க வந்து எம்பிஏ படிச்சிருக்கீங்க, ஒரு பியூன் வேலை தான் கிடைக்குது, பரவாயில்ல போங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அங்கேயும் ஒரு நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். சரிங்கய்யா. கௌரவம், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் பார்க்காம கிடைக்கின்ற வேலையை அப்படியே பிடிச்சிக்கிட்டு ஏதோ கிடைச்ச வரைக்கும் லாபம் அப்படின்ற மாதிரி போய்கிட்டு ஒரு ஒரு வருஷம் வாழ்க்கையில் புரிதல் மட்டும்தான், பணம் பற்றிய புரிதல் இருக்கும். பணம் கிடைக்கக்கூடாது, வேலை கிடைச்சா பணம் வந்துடும்ல. ஆமாங்கய்யா. பணம் வந்துட்டா எல்லாமே கிடைச்சிடும். ஆமாங்கய்யா. பணத்தால் எதையும் வாங்க முடியும், எல்லாத்தையும் வாங்க முடியாது அப்படின்னாலும் பணம் வந்துட்டா தான் ஒரு வாழ்க்கை வரப்போகுது. இந்த அமைப்பின்படி வேலை திருமணத்துக்கெல்லாம் நான் ஒரு 1.5 வருஷத்துக்கு தடை சொல்லுவேன். 1.5 வருஷத்துக்கு நல்லதாக நடக்காது. சரிங்கய்யா. வாழ்க்கையை வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டம், அதாவது அஷ்டமச்சனி ஒரு இளைஞன் வந்து அஷ்டமம் 30 வயது 40 வயதுகளுக்குள்ளே இருக்கிற இளைஞனுக்கு அஷ்டமச்சனி தான் வந்து சில வாழ்க்கையை பற்றிய புரிதல்களை சொல்லித்தரும். அந்த அமைப்பு தற்போது உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. திருவாதிரை நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யாருக்குமே ஜென்ம ராசியிலேயே ராகு இருக்கிறதுனால. சரிங்கய்யா. ஜென்ம ராசியில் ராகு வருகின்ற புரட்டாசி மாதம் 7ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் நவம்பர் மாதம், செப்டம்பர் அக்டோபர் அக்டோபர் மாதம் விலகும். சரிங்கய்யா. அது வரைக்குமே வந்து கடுமையான மன அழுத்தம் மிதுனராசிக்காரர்கள் எல்லாருக்கும் உண்டு. பணம் பற்றிய புரிதல்கள் தான் உண்டு. பணம் கிடைக்கக்கூடாது, பணம் கிடைக்கக்கூடாது. வேலை கிடைக்கலன்னா அப்புறம் எப்படி கல்யாணம் ஆகும்? இல்லைங்க, இப்போ கல்யாணத்துக்கான முயற்சி பார்க்க பண்ணுறாங்க ஐயா. அது எப்படிங்க பொண்ணு பார்க்குற மாதிரி பண்ணுறாங்க? முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்பா அம்மாக்கு வேறு வேலை வேணாமா? சரிங்க. அவங்களுக்கு பொழுது பண்ணும்ல, கொரோனாவில் சும்மாவே வீட்டில் உட்காந்துருந்தா எப்படி? முயற்சி பண்ண வேண்டியது தான், நடக்கிறது நம்ம கையிலே இருக்குது, பகவான் கையில் இருக்கு. முயற்சி பண்ண. ராசிக்கு 7ல் சனி, லக்னத்திற்கு 2ல் சனி. சரிங்கய்யா. அடுத்து இன்னும் 1.5 வருஷத்துக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரிங்கய்யா. நான் அம்மா அப்பாவுக்கு பொழுது போகணும், பார்க்க சொல்லுங்க. இதெல்லாம் போய் அம்மா அப்பாட்ட சொல்லிட்டு இருக்காதிங்க. சரிங்கய்யா. குருஜி வந்து இன்னும் 1.5 வருஷத்துக்கு கல்யாணம் ஆகும். ஏன்னா 1.5 வருஷத்துக்கு கல்யாணம் ஆகாதுன்னா வர தீபாவளிக்கு பிறகு அப்படியே மெதுவாக பொண்ணு யார் இது யார் அப்படின்னு அப்படியே பேசி கீசி மண்டபம் கண்டம் பிடிக்கிறதுக்கு 1.5 வருஷம் ஆகிடும் இல்லை. அதனால நல்லா இருப்பீங்க வாழ்க்கையில். 33 வயதிற்கு பிறகு மிகவும் நன்றாக இருக்கக்கூடிய யோக ஜாதகம், சந்திரனும் புதனும் பரிவர்த்தனை, 10க்கு அதிபதி 9ஆம் வீட்டில் இருக்கிறனால நிலச்ச வேலை நீடித்த வேலை கண்டிப்பாக கிடைக்கும். 6ஆம் இடத்தில் லக்னாதிபதி இருந்தாலும் என்ன இருந்தாலும் லக்னாதிபதி ஆட்சியாக இருக்கிறார். விருச்சிக லக்னம், சந்திரனும் சுக்கிரனும் குருவும், அதாவது 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவமாகி, அதில் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டையும் சொல்லிடுறேன். இந்த அமைப்பின்படி தூரம் தான் வேலை கிடைக்கும். அப்பா அம்மா பக்கத்துலலாம் இருக்க முடியாது. வெளிநாடு வெளி மாநிலம்னு கொஞ்சம் தூரமான இடங்களுக்கு போய் வேலை செய்கின்ற ஒரு நல்ல அருமையான யோக ஜாதகம். 6ஆம் இடத்துல செவ்வாய் வலுவாக இருக்கிறதுனாலையும், சந்திரன் புதன் பரிவர்த்தனையாக இருக்கிறதுனாலையும், 10ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் இருக்கிறதுனாலையும் மிகவும் நல்ல ஒரு யோகமான ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்குது. பொறுமையாக இருங்க. ராசிக்கு 7ல் சனி அப்படிங்கிறதும், லக்னத்திற்கு 2ல் சனிங்கிறதும் கொஞ்சம் தாமத திருமண அமைப்பு. தற்போது நடந்துகிட்டு இருக்கிற இந்த 31.5 வயசுக்கு பிறகு தான் வந்து வாழ்க்கையில் நல்லாயிருக்கும். 33 வயசுக்கு பிறகு தகப்பன் ஆகிடுவீங்க. தகப்பன் ஆனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கிற யோக ஜாதகம். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அடுத்த காலர் யாருன்னு பாப்போம். வணக்கம் குருஜி. நேரா. வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். என் சிஸ்டர் கார் பார்க்கணும். அவங்க பேர் சொல்லுங்க சார். அவங்க பேர் கௌசல்யா. கௌசல்யா. டேட் ஆஃப் பர்த் 24/10/95. ஓகே. நேரம் சொல்லுங்க சார். 8:42 PM. PM. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம், அர்த்தம் லக்னம். குருஜி லைன்ல இருக்காங்க, கேளுங்க சார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் கௌசல்யா. நல்லா இருப்பீங்க. சொல்லுங்க தங்கச்சிக்கு வந்து சொல்லுங்க. மேரேஜ் பாத்துக்கிட்டு இருக்கேன் அலைன்ஸ். சரி. அதான் எப்ப அமையும் அதான் ரிலேட்டிவ்ல தான் அமையுமா அப்படின்னு பாத்துட்டு இருக்கோம். ரிலேட்டிவ்ல நாங்க மூவ் பண்றோம் எல்லாமே. சரி. ஒன்னு விட்டு அத்தை பையன் அது மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கோம். சரி. அதேதான் அமையுமா அப்படின்னு. 7ல் குரு இது மாதிரியான சுபகிரகங்கள் இருந்தாலே ரொம்ப நெருங்கின சொந்தம், அல்லது 7ல் புதன் குரு சம்பந்தப்பட்ட அத்தை மாமா வழி சம்பந்தங்கள் இருக்கும். உங்களுக்கு 7ல் இங்கே செவ்வாய் குரு இருக்கிறார். ஆகவே உங்களுடைய தங்கையின் கணவர் உங்களுக்கு தெரியாதவர் அல்ல. சரிங்க சார். உங்களுக்கு தெரிஞ்சவர் தான், இப்பவே தெரியும் அவர் யாருன்னு. தண்ணி பார்க்குது அதனால.
சனி ராஜயோகாதி ரிஷப லக்னம் தானே, ராஜயோகாதிபதியாகித்தானே பாக்குறாரு. பத்தாம் இடத்துல இருந்து ராஜயோகாதிபதியாகி பாக்குறாரு. 11/7/2021 பிறகு சனி தசையில ராஜயோகாதிபதி தசையில நீடித்த தாம்பத்திய சுகம் கிடைத்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறது விதி. ஆகவே அடுத்த வருஷம் ஜூலை மாதத்துக்கு பிறகு தங்கச்சி ரொம்ப நல்லா இருக்க போறா. என்ன இருந்தாலும் குருமங்கல யோகம் இருக்கிறது, புதன் வந்து வலுத்து தான் இருக்கிறாரு. தாய்மாமன் காரகமான புதன் வலுத்து இருந்தாலே தாய்மாமன் சம்பந்தப்பட்ட வழி, தாய்மாமன் சொல்லி திருமணம் அப்படிங்கறதா நடக்கும். ஆகவே இதுல என்ன திருமண தாமதம், இப்ப 26 வயசு ஆகுது, ராசிக்கு 2 செவ்வாய், லக்னத்திற்கு 7 செவ்வாய். போன நேருக்கு சொன்ன மாதிரி லக்னத்துக்கு 2 சனி, ராசிக்கு 7 சனி, அப்படியே தங்கச்சிக்கு மாறுது பாருங்க. ராசிக்கு 2 செவ்வாய், லக்னத்திற்கு 7 செவ்வாய் இந்த அமைப்பு. ஆயினும் செவ்வாய் சுபத்துவமாகி குருவோடு சேர்ந்திருக்கிறதுனால நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுடைய தங்கையின் கணவர் இப்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் அசல் ஆள் கிடையாது, ஓரளவுக்கு தெரிஞ்சவர் தான், கொஞ்சம் தூரமாக இருப்பார். இதே நேரத்தில் குரு மட்டும் தனித்திருந்து சனியின் பார்வையை பெற்று மாதுள காரகன் என்று சொல்லப்படக்கூடிய புதன் வலுத்திருக்கிற நிலைமையில் ஒன்று விட்ட தாய்மாமன் அத்தப்பையன் அந்த மாதிரியான அமைப்புகள் தான் கிடைக்கும். அந்த அமைப்பு தங்கைக்கு இருக்கிறது. ஆகவே இன்னும் அதாவது இந்த வருஷம் திருமணம் கிடையாது இந்த வருஷத்துக்கு, ஏன்னா அடுத்த வருஷம் 7வது மாதத்துக்கு பிறகு தான் சனி தசை ஆரம்பிக்குது. இந்த சனி சரி, இந்த சனி தசையில் ஏன் கல்யாணம் நடக்கும்னு சொல்கிறேன், ராஜயோகாதிபதி சனி தசையில் ஏன் கல்யாணம் நடக்கும் அடுத்த வருஷம் 7வது மாதத்துக்கு பிறகுன்னு சொல்கிறேன். ரிஷப லக்னம் துலாம் ராசி இரண்டிற்குமே ராஜயோகாதிபதி சனி தான். அந்த சனி 10வது இடத்தில் தனித்து மிக வலுவாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் அம்சத்தில் நவாம்சம், அந்த நவாம்சம் என்னப்படுகின்ற அந்த கட்டத்தில் சுக்கரனோடு சேர்ந்து சுக்கரனின் வீட்டில் இருக்கிறார். ஆகவே இந்த சனி தான் தங்கைக்கு நீடித்த தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடியவர். ஆக அடுத்த வருஷம் ஏப்ரலுக்கு பிறகு தங்கையின் கணவர் ஃபிக்ஸ் ஆகிடுவார். அடுத்த வருஷம் ஜூலை மாதத்திற்கு பிறகு சனிதசை ஆரம்பித்த உடனே தங்கைக்கு நீடித்த தாம்பத்திய சுகம் கிடைப்பதற்கான அமைப்பு இருக்கிறதுனால உறுதியாக சனியின் தசை சனிதசையிலிருந்து வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து சனி ஆட்சி மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறார். புதன் 5வது அதாவது 10வது இடத்தில் கேந்திர ஒரு பாவராகிய சனி கேந்திரத்தில் மூலத்திரிகோண அமைப்பில் இருக்கிறார். ஒரு தனித்த சுபராகிய புதன் 5வது இடத்துல வந்து வலுவாக உச்ச நிலைமையில் இருக்கிறார். ஆகவே ஒரு 36 வருடம் திருமணத்திற்கு பிறகு மிகவும் அமோகமாக இருக்கக்கூடிய ஜாதகம் கௌசல்யாவின் ஜாதகம். ரொம்ப நல்லா இருப்பா குழந்தை. அடுத்த வருஷம் ஏப்ரலுக்கு பிறகு எந்த நேரத்திலையும் கல்யாணம், சுறுசுறுப்பா மாப்பிள்ள பாருங்க, நல்லா இருப்பா. வாழ்த்துக்கள். அடுத்த நேர் யாருன்னு பாப்போம். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம், சொல்லுங்கம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க சென்னையில இருந்து பண்றோம். இன்னைக்கு யாருக்காக பாக்கணுமா? எனக்காக தான் பாக்கணும். பேர் சொல்லுங்க. பேர் சரண்யா. பிறந்த நேரம் தேதி சொல்லுங்கம்மா. பிறந்த நேரம் அதிகாலை 2 மணி. தேதி சொல்லுங்க. தேதி 25/10/1992. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. கன்னி ராசி, சித்திர நட்சத்திரம். குருஜி லைன்ல. 25/10/1992. விடிஞ்சா 25ஆ 26ஆமா? 25 தான். விடிஞ்சா 24 நைட். சரி, என்ன ராசி என்ன நட்சத்திரமா? சித்திர நட்சத்திரம் கன்னி ராசியா? ஆமாங்க ஐயா. சரண்யா சொல்லுங்கம்மா, வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா சொல்லுங்கம்மா. எப்படி சார் இருக்கும் எனக்கு? என்ன சந்திரன் கன்னிராசி, கன்னிராசின்னு வந்துட்டாலே சிம்ம லக்னம் அருமையான மூணு. இந்த சிம்ம லக்னத்திற்கு இவர் சூரியன் வந்து நீச்சம் அப்படி இப்படின்னு தனிச்சிருக்கும் போது ஒரு கிரகத்தை நீச்சம்னு பார்க்க வேண்டாம்னு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். ராகு தசை முடிஞ்சு அதுக்கடுத்து குருதசை, யோக தசை தானே உங்களுக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்கு. சனி பக்தி முடியணும். ஒரு வருஷமாவே குருதசை சனி பக்தி நல்லா இல்லை. சிம்ம லக்னத்துக்கு சனி தசை வர, சனி பக்தி வரக்கூடாது. ஒரு ஒரு வருஷம் ஒரு வருஷமாவே சுத்தமாக நீங்கள் நல்லா இல்லை. இந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நல்லா இல்லை. குருதசையில் சனி பக்தி நல்ல பலன்களை தராது. இன்னும் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு நல்லா இருப்பீங்க. ஆயினும் இங்கே வந்து குருவை சனி பார்க்கறதுனால மிகப்பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது. ஜாதகமே கொஞ்சம் நல்ல ஜாதகம் தான்மா, நல்லா இருப்பீங்கம்மா. என்ன கேள்வி உங்களுக்கு, எப்படி இருக்கும்னா? பொதுவாக கண்டிப்பா உண்டுமா, என்னம்மா சந்தேகம்? எனக்கு இல்ல இல்லன்றாங்க, அதனாலதான் ஒரு டவுட். முதல் குழந்தை பெண் குழந்தை? ஆமா சார், முதல் குழந்தை பெண் குழந்தை. இப்ப கல்யாணம் ஏற்கனவே குழந்தை இருக்குல்ல உங்களுக்கு? முதல் குழந்தை பெண் குழந்தை. மூணு பெண் குழந்தை. ஜோதிடத்தை கேள்வியை வைக்கிறதுக்கான அமைப்பை பரம்பொருள் கொடுத்துட்டாருனாலே உன்னுடைய விருப்பம் நிறைவேறும் அர்த்தம்னு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். 5ல ராகு இருந்தாலே, ராசிக்கு 5ல சனி, லக்னத்திற்கு 5ல ராகு இருந்தாலே முதல் குழந்தை பெண் குழந்தை. அதாவது அதிகம் பெண் குழந்தைகள்னு ஒரு வார்த்தை சொல்லுவேன், அதிகம் பெண் குழந்தைகள். உனக்கு ஆண் வாரிசு உறுதியாக உண்டு. ஏன்னா குரு ஆண் வாரிசை தரக்கூடிய கிரகமான குரு வலுத்த ஒரு அமைப்பில் இருக்கிறார். அதாவது ராசியில அமாவாசைக்கு நிக பக்கத்தில் இருக்கிற சந்திரன் கூட சேர்ந்தாலும் அவர் அம்சத்தில் வந்து ஆட்சியாக இருக்கிறார். ரெண்டாவது, இன்னொரு ஆண் கிரகமான செவ்வாய் உனக்கு வர்க்கோத்தம அமைப்பில் இருக்கிறார். கணவருக்கு என்னம்மா ராசி? கணவருக்கு வந்து மீன ராசி, உத்திரட்டாதி. சரி, இப்போ ஒன்று சொல்கிறேன் கேள்.
2022 உன் கையில ஆண் குழந்தை இருக்கும், நீ என்ன நேர்ல தேடி வருவ, வாழ்த்துக்கள்மா. ஆண் குழந்தை உறுதியாக உனக்கு உண்டு, சரியா? நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பாப்போம். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம்மா. வணக்கம் சார், சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் கடலூர்ல இருந்து பேசுறேம்மா. என் பேர் கந்தசாமி. இன்னைக்கு யாருக்காக பாக்கணும் சார்? எனக்காக தான் பாக்கணும். சொல்லுங்க சார், பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க. 1-3-77. 1-3-77ங்களா? ஆமா. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். மதியம் 1:15 டைம். ராசி மிதுன். சொல்லுங்க சார். மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம், மிதுன லக்னம். சரிங்க சார். ஐயா லைன்ல இருக்காங்க, ஐயா கிட்ட கேளுங்க சார். மத்தியானம் 1:30? ஆமாங்க ஐயா. மத்தியானம் 1:30 மிதுன ராசிக்காரங்கெல்லாம் வரிசையா வர ஆரம்பிச்சிட்டீங்க. அதுவும் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரமா. மிதுன லக்னம் மிதுன ராசியா? 1-7-77? ஆமாங்க ஐயா. 1-7-77. மிதுன ராசிக்காரங்களை பற்றி அடிக்கடி சொ இப்போ முதல் நேர் கூட மிதுன ராசின்னு தான் நினைக்கிறேன். மிதுன ராசிக்காரங்களை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கமே. ஒரு ஒரு வருஷமாகவே சுத்தமாக நல்லா இல்லை. திருவாதிரை நட்சத்திரத்தில் எப்போ போக ஆரம்பித்தாரோ ராகு, அதுலேருந்தே மிதுன ராசிக்காரர்கள் நன்றாக இல்லைன்னு தான் சொல்கிறேன். ஜென்ம ராசியில் ராகுவும் அஷ்டம சனியும் சேர்ந்து இப்போ படுத்து எடுத்துக்கிட்டு இருக்கு. என்ன கேட்கணும் ஐயா? எனக்கு வந்து புதுசாக தொழில் தொடங்கலாமா? சரி. எனக்கு ரெண்டு தொழில் அனுபவம் இருக்கு. சரி. ஒன்று மெடிக்கல் ஷாப்பு, இன்னொன்று வந்து ஷேர் மார்க்கெட்டு. சரி. இது ரெண்டுல எது செய்யலாம், புதுசா தொடங்கலாமா, அதான் கேள்வி. இந்த தொழில் அப்படிங்கிற ஒரு மூணு எழுத்தையே வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு மறந்தோமா. 2021-2021 நீங்க வந்து அம்பானிக்கே போய் பார்ட்னர், அம்பானியே வாடா தம்பி, நீ நானும் பார்ட்னரா சேரலாம்னா கூட கவுந்துருவீங்க. அந்த அமைப்பு தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. மிதுன ராசிக்காரர்கள் சுயமாக எந்த ஒரு முயற்சியும், அதாவது ஏற்கனவே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ அதை கண்டினியூ பண்ணுங்க. ஒரு புதிய முயற்சி வேண்டாம். அஷ்டமச்சனி நேரத்தில் பணம் பற்றிய புரிதல். இப்போ தான் வந்து 10 லட்சரூபா போட்டோம்னா 1 கோடி ரூபா வந்துடும், 10 கோடி ரூபா வந்துடும், அல்லது இந்த ரைஸ் புல்லிங் அந்த ஒரு இதோ ஒரு இதில் சொல்லுவாங்கள்ல, அதை வந்துடும் இதை வந்துடும். பேராசை காட்டி பெருநஷ்டம் படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இப்போது உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த 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 அமைப்பின்படி செவ்வாயுடைய சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையுமே உங்களுக்கு நல்லா இருக்கும். மெடிக்கல் லைன் உங்களுக்கு வருது இல்லையா? ஆமா, மெடிக்கல் லைன் தான். ஏன்னா செவ்வாய் உச்சமாகி குருவின் பார்வையில் இருக்கிறார். அதாவது செவ்வாயே இந்த ஜாதகப்படி அதிகம் சுபத்துவமான ஒரு கிரகம். மெடிக்கல் லைன் தான். ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கோ அந்த கிரகத்தின் தொழில் அமையும் அப்படிங்கிறத என்னுடைய சுபத்துவ சூட்சமோட தேரிபடி சொல்கிறேன். இந்த அமைப்பின்படி உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து உச்சமாகி குருவின் பார்வையில் இருக்கிறனால மருத்துவம், ரியல் எஸ்டேட்டு, செவ்வாயோட சம்மந்தப்பட்ட அத்தனை தொழில்களும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த இந்த 25 வயசுக்குள்ளே எது வந்து எது சம்மந்தமான தொழில் உங்களுக்கு அமைதோ அதுதான். அதனால் வந்து 1.5 வருஷத்துக்கு அஷ்டமச்சனி முடிகிற வரைக்கும் எந்த விதமான புதிய முயற்சியும் வேண்டாம். 2022 ஆரம்பிக்கும் போது எது வேணாலும் செய்யலாம். இன்னும் ஒரு 1.5 வருஷத்துக்கு எதுவுமே செய்யக்கூடாது, அது நல்லாவும் இருக்காது. ஒரு ஒரு சுமாரான, அதுக்காக கெட்ட நேரம்னா சாப்பிடாமல் இருக்க முடியுமா? சாப்பிட்றதுக்கான விஷயங்கள், அதாவது ஒரு சர்வைவலுக்கான விஷயங்களை மட்டும்தான் ஏற்படுத்திக்கணும். மற்றபடி புதிய கிளைகள் திறக்கிறது, புதிய வியாபாரம் ஆரம்பிக்கிறது, பார்ட்னர்ஷிப் சேர்றது வேண்டவே வேண்டாம். வேணா ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு 5 லட்சம் 10 லட்சத்தை ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டு செய்து பாருங்கள், அந்த பணம் எப்படி ஆகுதுன்னு பார்ப்போம். வேறு ஏதாவது கேட்கணுமா? இல்லைங்க ஐயா. நல்லா இருப்பீங்க. உங்களுக்கே வந்து அருமையான யோக ஜாதகம் தான். அதாவது சுக்கரன் உச்சம், சுக்கரன் உச்சம், செவ்வாய் உச்சம்னு சொல்லிட்டு 10ஆம் இடத்துல ஒரு கிரகம் உச்சமாக இருக்கின்ற ஒரு நிலைமையில வந்து நிச்சயமாக எந்த விதத்திலையும் கீழே போயிட மாட்டீங்க. ஒரு கஷ்டமாக, ஏன்னா வந்து லக்னாதிபதி திசையாக நடந்துகிட்டு இருக்கு. 9ஆம் இடத்துல லக்னாதிபதி வலுவான ஒரு அமைப்பில் இருக்கிறார். வளர்பிறை சந்திரனோட வளர்பிறை அமைப்பில் வேற பிறந்திருக்கிறீங்க. ஆகவே இந்த அமைப்பின்படி 2017 புதன் தசை செவ்வாபக்தியிலிருந்தே உங்களுக்கு நிலைமை சரியில்லை. 30/10/2020 பிறகு புதன் திசையில் குருபக்தி நடக்குது. அந்த குருபக்தியிலிருந்து தொழில் கொஞ்சம் படிப்படியாக லேசாக அப்படியே கொஞ்சம் நஷ்டம் இல்லாமல் போகும். 2022 பிறக்கும் போதே உங்களுக்கு நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, யாருக்காக பார்க்கணும்? அக்கா பையனுக்காக பார்க்கணும். பேர் கோபிநாத். கோபிநாத், சொல்லுங்க, பிறந்த நேரம் சொல்லுங்க. 16/12/1996. 1996 நேரம் சொல்லுங்கம்மா. வந்து திங்கட்கிழமை பிறந்தா, 3:30 காலையா மதியமாமா? மாலை. 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 ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. கும்பராசி, சதய நட்சத்திரம். சரிங்கம்மா. ஐயா லைன்ல இருக்காங்க, ஐயா கிட்ட வாழ்த்துக்கள்மா. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பாருமா? வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. பையன் வந்து, அக்கா பையனை நாங்க படிக்க வச்சிருக்கோம் சின்ன வயசுல இருந்து. சரி. அவன் டிகிரி கூட முடிக்கல காலேஜ்ல. சரி. வேலையும் சரியில்லை. இப்ப சுத்தின்னு வரான், மீன் செலவு பண்றான். 2 வருஷமா இந்த தம்பி சொல் பேச்சு கேக்கல. ஆமா சார். 22/5/2018 இருந்து மேஷ லக்னத்திற்கு வரக்கூடாத புதன் புக்தி இந்த பையனுக்கு நடந்துகிட்டு இருக்கு.
அது என்ன சார் செய்யுது? வர்ற ஜனவரி மாசம் 29ஆம் தேதி வரைக்கும் இவர் இப்படி தான் இருப்பாரு. சனி தசையில புதன் பக்தி, புதன் தசையில சனி பக்தியும் சனி தசையில புதன் பக்தியும் கடுமையான கெடுபலன்களை நிச்சயமாக மேஷலக்னத்திற்கு செய்யும். அதாவது வயசுக்கு ஏத்த விஷயங்களை செய்யும். இப்போ ஒரே ஒரு வார்த்தை சூசகமா சொல்றேன். இவர் வந்து வயசுக்கு ஏத்த விஷயங்களை இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். நீங்க தானே அம்மா, வளர்த்த அம்மா தானே? நீங்க தான் அம்மா, வளர்த்த அம்மான்ல, நீங்க தான் அம்மா. உங்க புள்ள வந்து வயசுக்கு ஏத்த விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இவருடைய ஜாதகப்படி 28 வயசு வரைக்கும் இப்படித்தான் இருப்பார். அது எப்படி சார் பயமாறு சார் வளர்த்து நம்ம இன்னும் வந்து வளர்த்துட்டோம், நம்ம எப்படி இவனை முன்னுக்கு கொண்டு வந்ததுன்னு தெரியல. ஒரு வேலை இல்ல, வேலை கிடைக்குமா? அதே நேரத்துல வளர்பிறை சந்திரன் லக்னாதிபதியை பார்த்து லக்னத்தை குறி பாக்குறதுனால இந்த பையனை பத்தி கவலைப்பட தேவையில்லை. சரிங்க சார். சில விஷயங்கள்ல என்னதான் அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாலும் சமூகமும் உலகமும் சொல்லி கொடுக்குற விஷயங்கள் தான் ஒரு வாலிபனுக்கு ஒரு மனுஷனுக்கு நெத்தி பொட்டில் அடிச்ச மாதிரி மனசுல தங்கும். அந்த விஷயங்கள்லாம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இவருக்கு இந்த வயசுல என்னென்ன தேவையில்லையோ அதெல்லாம் இப்ப செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. வருகின்ற ஜனவரி மாதம் 29ஆம் தேதி வரைக்குமே சனி தசையில புதன் பக்தி நல்ல பலன்களை செய்யாது. ஆயினும் சாப்பாடு துணிமணி அந்தஸ்து கௌரவம் எதுக்குமே குறையில்லை. ஏன்னா எல்லாமே ரெடியா இவருக்கு நீங்க வச்சிருப்பீங்க. அதனால ஒன்றும் கவலை கிடையாது. அதனால ஒன்றும் கவலை கிடையாது, நல்லாவே இருப்பாரு. கொஞ்ச நாள் ஜாலியாகவே இருக்கட்டும். ஒரு 6 மாசம் நீங்க என்ன சொன்னாலும் மாற மாட்டாங்க. இல்ல தவறான வழி, இப்ப பையன் வந்து காலேஜ் போடுங்கதான் பிளஸ் டூ வரைக்கும் பட்டேன் சார். காலேஜுக்கு போன பிறகுதான் கொஞ்சம் பசங்க கூட சேர்ந்துட்டு இந்த டிகிரி முடிக்கல. வேலை தானே, கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா? இல்ல அவன் வந்து இந்த டிகிரி கால முடிப்பானா என்னன்னு ஒண்ணும் புரியல சார். நாங்க வந்து வளர்த்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம், மனசு வேதனையாகுது சார். இவ்வளவு தூரம் கண்ணு கலங்குற அளவுக்கு இவர் ஜாதகத்துல ஒண்ணு இல்லம்மா. அந்த பையன் ரொம்ப நல்லா இருப்பாரு. லக்னத்தை குரு பார்த்து லக்னாதிபதியை வளர்பறை சந்திரன் பாக்குற நிலைமையில பாத்தியாமா, ஒரு பெத்த அம்மா கூட இப்படி கண் கலங்காதுமா. நீ வளர்த்த அம்மா, நீ ஏமா நீ சொல்ற, நீ தான் அம்மா. ஏன் வந்து கை குழந்தைட்டோம் சார். இப்ப எதனா கோவப்படுறான், பயங்கரமா கோவப்படுறான். எதனா எதுவும் கேட்க கூடாதுன்றான். யாரையாவது நம்பி காசு குத்துறான், எதுவும் கேட்க கூடாதுன்றான். யாரையுமே எப்படி பண்றதும் ஒண்ணுமே தெரியல சார். கவலைப்படாதீங்கம்மா, கவலைப்படாதீங்கம்மா. இந்த பையனை பத்தி பெருசா கவலைப்படுறதுக்கு உண்மையிலேயே ஒண்ணு இல்லை. நான் ஆறுதலா எதையும் சொல்ல மாட்டேன். ஜோதிடத்துல ஜாதகத்துல என்ன இருக்கோ அதைத்தான் நான் சொல்லுவேன். நிச்சயமாக உங்களுடைய இந்த மகன் நீங்கள் கவலைப்படுகிற மாதிரி கஷ்டப்படுகிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டான். அதே நேரத்தில் இப்போ அவன் உலகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு நடந்துகிட்டு இருக்கு. நான் இதைத்தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். வர்றதெல்லாமே இளைஞர்களுக்கு தான் பார்க்குறோம். வயசு என்ன வயசு? 24 வயசு ஆகுது. இந்த 24 வயசுக்குரிய சில விஷயங்களை தாயும் தகப்பனும் எல்லா விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்க முடியாது. சமூகம் சில விஷயங்களை சொல்லிக் கொடுத்தே ஆகணும். ஒரு மனிதன் நல்லவனாக இருப்பதற்கு கெட்டது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்றது தான் அவசியம். அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். அந்த அமைப்பில் இப்போதைக்கு அவனுடைய அமைப்பு நன்றாக இல்லை. 28 வயசுலேருந்து மிகவும் நன்றாக வாழக்கூடிய ஒரு நல்ல யோக ஜாதகம். லக்னத்தை குரு பார்த்து லக்னாதிபதி குருவின் பார்வையில், லக்னமும் லக்னாதிபதியும் குருவின் பார்வையில் இருக்கின்ற ஒரு ஜாதகம் நிச்சயமாக கெட்டு போகாது. இடையில ஒரு வார்த்தை சொன்னீங்க பாருங்கம்மா, அரசு வேலை. இந்த அரசு வேலைலாம் இவருக்கு இருக்குது, ஆனால் இப்போ இல்லை. ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி இருக்குது, ஆனால் இல்லைன்ற மாதிரி தான். இப்போ இல்லை. இப்போதைக்கு நான் எதை சொன்னாலும் உன்னுடைய மகன் பேரில் உனக்கு என்ன சந்தேகமாகவே இருக்கும். உனக்கு வந்து ஏன்னா இப்போ உங்கள் ராசி என்னம்மா? எந்த மகர ராசி? திருவோண நட்சத்திரம். அப்புறம் என்ன? ஆ, மகர ராசி. ஜென்மசனி ஓடிக்கிட்டு இருக்குல்ல. உலகத்தில் இந்திய கலாச்சாரத்தின்படி ஒரு இந்திய பெண்ணுக்கு ரெண்டே ரெண்டு விஷயந்தான், என் புருஷன் நல்லா இருக்கணும், என் புள்ள நல்லா இருக்கணும். இதை தாண்டி வேறு எதையுமே யோசிக்காத ஒரு பெண்ணுக்கு ஜென்மச்சனி நடக்கும்போது இப்படி தான் அழுதுகிட்டு இருக்கணும். இந்த மாதிரி ஒரு ஜோசி இருக்கிட்ட இது அழுகிற நேரம் நடந்துகிட்டு இருக்கு. இது இன்னும் 1 வருஷம் 1.5 வருஷம் நீடிக்கத்தான் செய்யும். அடுத்த வருஷம் குடும்பமே ரொம்ப கஷ்டப்படுது. கவலைப்படாதீங்கம்மா, ரொம்ப நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. அடுத்த இந்த நம்ம கல்யாண காட்சி பண்ணல, நம்ம கல்யாணம் ஆகாது, நம்ம அக்கா குழந்தைய வளர்த்துட்டு அதை நான் என்ன சொன்னாலும் உங்க மனசு திருப்தி ஆகாதுமா. கவலைப்படாதீங்கம்மா. அடுத்த வருஷம் திருவோண நட்சத்திரத்துல இவர் திருவோண நட்சத்திரத்துல ஜென்ம உன்னுடைய ஜென்ம நட்சத்திரத்துல சனி போகும்போது இன்னும் கொஞ்சம் கவலைகள் கூடுதல் தான் ஆகும். ஆகவே இந்த பையனுடைய 28 வயசுலேருந்து நீங்க நல்லா இருப்பீங்க. 28 வயசுலேருந்து எந்த கெடுதலும் நடக்காத ஒரு அமைப்பு. சில விஷயங்கள் இப்படித்தான் இருக்கும், இன்னும் கூட கொஞ்சம் கூடுதலாகவே போவார். கவலைப்பட வேண்டாம். 2022ஆம் ஆண்டிலிருந்து கொஞ்சம் மாறுதல்கள் தெரியும். தாய்க்கு மனக்கஷ்டம் ஏற்படும் போது பிள்ளைகள் நன்றாக இருக்காது அப்படிங்கிறது ஒரு விதி. அந்த அமைப்பின்படி உனக்கு ஜென்மச்சனி நடக்குது. இவனுக்கு வந்து 6ஆம் அதிபதியோட தசை நடந்துகிட்டு இருக்கு. கேதுலையும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சரியான அமைப்புகள் இல்லை.
ஆகவே 2022 ஆண்டுக்கு பிறகு தாயாகிய உனக்கு இனிமே கண்களில் இந்த மாதிரியான கலக்கமோ அழுகையோ வராது. 2022 இந்த புள்ள ஃபவுண்டேஷன் பீரியட்னு சொல்லப்படுகின்ற ஒரு 2 வருஷம் வேலை அமைப்புகள் இதெல்லாம் உண்டு. 28 வயசுக்கு பிறகு அரசு வேலையோட நன்றாக இருக்கின்ற ஜாதகமா, வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பமா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் மேடம். சொல்லுங்க சார். சொல்லுங்க. வணக்கம், மரிப்பகத்துல புருஷோத்தமன் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக பாக்கணும்? எனக்காக தான் மேடம் பாக்கணும். சொல்லுங்க சார், பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க. 14/3/1977 மேடம். 1977ங்களா? ஆமா, 14/3/1977. நேரம் சொல்லுங்க. நேரம் வந்து காலை 4:30. காலை 4:30. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். தனுசு ராசி பூராட நட்சத்திரம் மேடம். சரிங்க சார். மகர லக்னம். மடிப்பக்கத்துல எங்க இருக்கீங்க? மடிப்பக்கத்துல புண்ணியம்மன் கோவில் சார். புண்ணியம்மன் கோயில்ல எங்க இருக்கீங்க? புண்ணியம்மன் கோயில் ஆயிரம் தெரு இருக்கீங்க சார், அங்கதான் சார் இருக்க. புண்ணியம்மன் கோயில் ரொம்ப மகா சக்தி வாய்ந்த தெய்வம் தெரியுமா? மடிப்பக்கத்துல ரொம்ப பழமையான கோவில் அது. ஆமா குருஜி, ஆமா குருஜி. மடிப்பாக்கத்திலே ரொம்ப பழமையான கோவில் புண்ணியம்மன் கோவிலுக்கான அது, அதோட இதே வேற. மடிப்பாக்கம் நகரம் பெருகிட்டதுனால கிராமங்களில் கிராமமாக இருந்தபோது அந்த புண்ணியம்மனுக்கு இருந்த முக்கியத்துவம் இப்போ மடிப்பாக்கம் நகரமாயிட்டதுனால நிறைய பேர் கவனிக்கப்படாமலே இருக்கு. சரி, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. இந்த போராட நட்சத்திரம் 2018 நவம்பர்லேருந்தே நீங்கள் நல்லா இல்லை சுத்தமாக. ஆமா குருஜி, ரொம்ப மன கஷ்டத்துல ரொம்ப இருக்கேன் குருஜி. எனக்கு வந்து ராகுதத்துல வந்து ராகு புத்தியில வந்து கல்யாணம் ஆயிடுச்சு குருஜி. கல்யாணம் ஆகுதுல இருந்து நிறைய பிரச்சனைகள், மன வருத்தத்துல இருக்க, நான் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவன். என்கிட்ட வந்து எல்லாமே இருந்த லைஃப்ல வந்து தோத்து போயிட்டேன் குருஜி. வாழ்க்கை வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம். பேசக்கூடாது, வாழ்க்கையில தோத்து போயிட்டேன்ற பேச்சே பேசக்கூடாது. அதாவது வாழ்க்கை என்பதே அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறது தான், ஏற்றமும் இறக்கமும் இருக்கிறது தான் வாழ்க்கை. ஒரு சக்கரம் மாதிரி தான், மேலே போகிறவன் கீழே வருவான், கீழே போகிறவன் மேலே வருவான். எல்லா போராட நட்சத்திரம் 40 வயதுகளில் இருக்கிற எந்த போராட நட்சத்திரக்காரனும் கடந்த 3 வருஷமாக நல்லா இல்லை. 2017, 2018, 2019 18 நவம்பர்லேருந்து 2019 வருஷம் ஃபுல்லாக தூக்கம் இல்லையா? ஆமா குருஜி, எனக்கு பிரஷர், மன கஷ்டம், ஃபேமிலி மன கஷ்டம் தான் வந்து குருஜி. அதாவது ஒய்ஃபோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ரெண்டாவது குழந்தை இல்ல. இது வரைக்கும் என்னோட கேள்வி வந்து ரெண்டு கொஸ்டின் தான் குருஜி. நான் பேசுற யாரா, நான் பேசுற வந்து யாரா இருந்தாலும் எனக்கு வந்து பிரச்சனைகளை உண்டு பண்றாங்க. என்னுடைய ஸ்பீச் எனக்கே வந்து டேஞ்சரா இருக்கு. என்னுடைய இறுதி காலம் எப்படி இருக்கும் அது ஒரு கொஸ்டின் பண்ணணும். ரெண்டாவது கொஸ்டின் வந்து என்னுடைய ஜாதகத்துல எந்த கிரகங்கள் சுமத்துவமா இருக்கு குருஜி? ஏன்னா பிசினஸ் பண்ற மாதிரி ஐடியா இருக்கு. அதுதான் குருஜி, இந்த ரெண்டு கேள்வி தான் குருஜி. எனக்கு தயவுசெய்து கொஞ்சம் சொல்லுங்க குருஜி. அதாவது உங்க பேர் சொல்லுங்க. புருஷோத்தமன். 7ல் சனி பாபத்துவமா இருந்து லக்னத்தை பாக்குறதுனால நீங்க யார் பேச்சையும் கேட்காதவர். ஆமா குருஜி, கண்டு கரெக்ட் குருஜி. அதாவது செல்ஃப் டிசிஷன் நானே இருந்தா எல்லாம் முடிவு எடுக்க குருஜி. அதனால எனக்கே அது டேஞ்சரா இருக்கு குருஜி. அந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி 1000 தடவை சொதப்பி சொதப்பி 1000 தடவை யோசனை பண்ணி தானே அந்த முடிவு எடுக்கிறீங்க? ஆமா குருஜி, ஆமா குருஜி. அது எனக்கே டேஞ்சரா ஆகுது. ஆப்போசிட் உள்ளவங்க எனக்கே வந்து புத்திமதி சொல்ற மாதிரி. நான் இன்னொன்னு சொல்றேங்க இல்லைங்க, உங்களுக்கு யார் மேலேயும் நம்பிக்கை கிடையாது, கட்டின பொண்டாட்டி மேலேயும் நம்பிக்கை கிடையாது. மகர லக்னத்துல பிறந்திருக்கீங்க, 7ல் பாபத்துவ சனி. நீங்க தான் யாருமே எங்களை கிட்ட சேர்த்துக்கிறது இல்லையே. எங்க கிட்ட பேச மாட்டீங்க, எங்களை கிட்ட சேர்த்துக்க மாட்டீங்க, ஃப்ரெண்டா நம்ப மாட்டீங்க, பொண்டாட்டியா நம்ப மாட்டீங்க. பாபத்துவ சனி 7ஆம் இடத்தோடு லக்னாதிபதியாகி 7ஆம் இடத்துல திக்பலமாகி உங்களை பார்க்கும்போது நீங்களே தனியா தானே இருக்கிறதுக்கு விரும்புவீங்க. வெளிச்சமே பிடிக்காது சார், இரண்டுக்குள்ள தானே யோசிப்பீங்க எல்லாத்தையும். இறுதி காலத்தை அப்புறம் எங்க போ, இப்பதானங்க கல்யாணமே ஆயிருக்கு, இப்பதானங்க வாழவே போறீங்க, அதுக்குள்ள இறுதி காலம் எப்படி இருக்குன்னு சனியோட குணம் ஒட்டுமொத்த குணத்தை அப்படியே பேசுறீங்க பாருங்க. எதிரா எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கும், மனக்குழப்பம் குழப்பம் குழப்பம் குழப்பம். இதுதான் மகர லக்னத்துடைய பெரிய அமைப்பே. ஆயினும் ராகு வந்து சுக்கரனுடைய பார்வையில சுபத்துவமா இருக்கிறதுனால, சுக்கரனுடைய வீட்டுல சுக்கரனுடைய பார்வையில் இருக்கிறதுனால எதுவுமே பெருசா கெட்டு போகாது. முதல்ல வந்து ஜாதகப்படி உங்களுடைய குணம், நீங்க தாங்க உங்களுக்கு எதிரி. சனியின் குணங்கள் அப்படியே அப்படியே அத்தனையும் தாழ்வு மனப்பான்மை இருக்கு. நம்மளால எதுவும் முடியாதுன்னு ஒரு எண்ணம் வந்துருச்சா? தாழ்வு மனப்பான்மை இருக்கிறவனுக்கு தான் இது. இறுதி காலம் எப்படி இருக்கும், என்ன வயசு உங்களுக்கு பெரிய, எந்த வயசு ஆயிடுச்சு? 40-42 வயசு ஆயிடுச்சு. 43 வயசுல வந்து 53 வயசுல வந்து இறுதி காலம் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க நினைச்சீங்கன்னா இப்பவே வந்து என்ன பண்றது புரியுதுங்களா உங்களுக்கு? எப்போ வந்து
இறுதி காலம் ஒரு மனுஷனுக்கு எப்படி இருக்குன்னு நினைப்போறது அவனுக்கு தாழ்வு மனப்பான் வந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த அமைப்பின்படி ஒரு சனியின் முழுக்க முழுக்க குணங்கள் உங்ககிட்ட இருக்கு. நான் சனிக்கான சில பிரீத்திகளை சொல்லியிருக்கிறேன் பாருங்க. முதல்ல வந்து ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க. லாக்டவுன் முடிஞ்சவனே காலகஸ்தி போங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை காலகஸ்தி போங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை ஸ்ரீரங்கம் போங்க. ஸ்ரீரங்கத்தை போய் முதல்ல தாயாரை தரிசனம் பண்ணுங்க, ரங்கநாயகி தாயாரை தரிசனம் பண்ணுங்க. தரிசனம் பண்ண உடனே பெரிய மனமாற்றம் உங்களுக்கு வரும். காலகஸ்திலையும் வந்து ஒரு நாள் நைட்டு தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் மனைவி குடும்பத்தோடு போங்க. மனைவியோடு போயிட்டு வருஷாவத்துக்கு ஒரு தடவை காலகஸ்தி போகிறது ஒரு பெரிய மனமாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். இந்த ராகு தசை உங்களுக்கு தொழில் நிலைமை மிகப்பெரிய மாற்றத்தை இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு கொடுக்கும். 2018, 2019, 2020 இந்த மூணு வருஷம் உங்களுக்கு நல்லா இல்லாத வருஷம். புராட நட்சத்திரம் சந்திரன் வந்து 12 இருந்தாலும் அவர் வந்து ஒரு நல்ல அமைப்பில் இருக்கிறார். அவர் வந்து ஒரு குருவின் வீட்டில் ஒரு சுபத்துவ அமைப்பில் தான் இருக்கிறார். ஆகவே எந்த ஒரு விஷயத்திலையும் வந்து மனைவியை நம்புங்க. அதாவது பக்கத்தில் இருக்கிறவங்க மனைவின்றவங்க யாரு, நம்ம வாழ்க்கையை வந்து நமக்கே வந்து ஷேர் பண்ணிக்கிறவங்க இல்லையா. ஆக ஏதாவது ஒரு விஷயத்துல யாரையாவது ஒருத்தரை நம்பித்தான் ஆகணும். எல்லாரும் நம்ம தலையில கள்ளத்துக்கு போட்ட மாட்டாங்க இல்லையா. நமக்குன்னு வாழ வேண்டியவர்கள் சில பேர் இருக்கிறாங்க, நம்முடைய மனைவி, குழந்தைகள், இந்த மாதிரி நமக்குன்னு வேண்டப்பட்டவங்கள் அல்லது மனசு விட்டு பேசக்கூடிய நண்பர்கள். ஆனா இது எதுவுமே உங்களுக்கு நீங்க யாரையுமே செலக்ட் பண்ண மாட்டீங்க. இந்த கேரக்டர் இந்தபடி எங்க வாய நீங்க புடுங்குவீங்களே தவிர உங்களுடைய விஷயத்த நீங்க வெளிப்படையா பேசவே மாட்டீங்க. தனிமை விரும்பியாக இருப்பீங்க. இந்த குணங்களை மாத்தக்கூடியது நான் இப்ப சொன்ன இந்த ரெண்டு கோயிலுக்கு போறதன் மூலமா. லாக்டவுன் முடிஞ்சவொன்னா காலகஸ்தி போயிட்டு வாங்க. காலகஸ்தி போயிட்டு வந்தோடனே நல்லா மாற்றங்கள் ஏற்படும். இனிமேல் வாழ்க்கையில நன்றாக இருக்கக்கூடிய ஜாதகம் உங்க ஜாதகம், அதுதான் உண்மை. இனிமே வந்து வாழ்க்கையில மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள், நல்ல மாற்றம் ஏற்படும். 44 வயசுக்கு பிறகு நல்லா இருக்கிற ஜாதகம். இன்னும் குறிப்பா சொல்ல போனா இப்ப நடக்கிற ராகுதசை புதன் புக்தியே உங்களுக்கு நல்ல புக்தி தான். அடுத்த வருஷம் ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். லாக்டவுன் முடிஞ்சோன்னா காலகஸ்தியும் ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க. எதிர்காலத்திற்கு தேவையான மாற்றம் ஏற்பட்டு எதிர்காலத்தை பற்றிய பயம் இல்லாம எதிர்காலத்தில் மிகவும் நன்றாக இருக்கக்கூடிய யோக ஜாதகம். அடுத்து வர குருதசியே 5ஆம் இடத்துல உட்காந்து குரு லக்னத்தை பார்க்கறதுனாலையும் குரு சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறனாலும் குருதசை உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள், நன்றாக இருப்பீங்க. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் குருஜி நேரம். ஹலோ, திருவாரூர்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்கம்மா, யாருக்காக பார்க்கணும்? ஹேமா, என் பொண்ணுக்காக பாக்குறேன். உங்க பொண்ணு பேர் சொல்லுங்கம்மா. ஹேமா. பிறந்த தேதி சொல்லு. 3/9/1994. நேரம் சொல்லுங்க. பூச நட்சத்திரம் சனிக்கிழமை காலை 8:02, 3ஆம் பாகம், கன்னி லக்னம். குருஜி யாருக்காக பேசுங்கம்மா? சனிக்கிழமை காலையில 8:02? ஆமாங்க. காலையில 8:02 பூச நட்சத்திரம் கடகராசி. என்ன லக்னமா? கன்னி லக்னம். அருமையான யோக ஜாதகம். நல்ல ஜாதகமா, அருமையான யோக ஜாதகமா. சூரியன் வளர்த்திருக்கிறார், சந்திரன் வளர்த்திருக்கிறார். சூரியன் சந்திரன் பரிவர்த்தனையாகி லக்னாதிபதி தனித்து லக்னத்திலேயே உச்சமான ஒரு நல்ல யோக ஜாதகமா. 94 இப்ப என்ன வயசு? 26 வயசு ஆச்சா? 26 வயசு. 26 வயசு. கேதுசை சுக்கரதிசை சுக்கரபுக்தி முடிஞ்சது. கேதுசை ராகு புக்தி 21/11 இந்த வருஷம். செவ்வாபுக்தி முடியணுமா? நவம்பர் மாதத்துக்கு பிறகுதானமா அந்த அமைப்பே வருது. இப்போ நடக்கிறது செவ்வாபுக்தி நடந்துகிட்டு இருக்கு. ராகு தான் சுக்கரன் கூடையும் குரு கூடையும் சேர்ந்துருக்கிறாரு. வருகின்ற நவம்பர் மாதத்திற்கு பிறகுதான் அந்த குழந்தைக்கு தாம்பத்திய சுக அமைப்பே இருக்கு. எப்பவுமே செவ்வாபுக்தி கன்னியா லக்னத்திற்கு நல்ல பலன்களை தராது. ஆகவே இந்த வருஷம் தீபாவளிக்கு பிறகுதாமா குழந்தைக்கு அந்த தாம்பத்திய சுக அமைப்பே வருது. ராசிக்கு 8 சனி இருக்கிறதுனால ஆயினும் அந்த சனியை வந்து குரு பார்த்து சுபத்துவமா இருக்கிறது பெரிய யோகம். அடுத்த வருஷம் உறுதியா கல்யாணம் ஆயிடுமா? வேற என்னமா கேட்கணும்? இந்த வருஷம் நவம்பர் மாதத்திற்கு பிறகுதான் மாப்பிள்ளை யாருன்றதே கொஞ்சம் முடிவாகுமா. இந்த வருஷம் நவம்பர் வரைக்கும் அதாவது சுக்கரனும் ராகுவும் ஒன்றாக சேர்ந்து ராகு சுக்கரனுடைய ராகுவோட இருந்து சுக்கர ராகுவை பீடித்து சுக்கரனுடைய வீட்டிலே இருக்கிறனால ராகு தான் வந்து தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். 2ஆம் இடத்துல உட்காந்து குடும்பத்தை அமைத்து தரக்கூடிய கிரகம். கேதசை ராகு புக்தியில குரு புக்தியில தான் வந்து இந்த குழந்தைக்கு வந்து தாயாகிற அமைப்பும் இருக்கு. ஆகவே இந்த அமைப்பின்படி இந்த வருஷம் நவம்பர் மாதத்திற்கு பிறகுதான் திருமணமே நிச்சயமாகும். ஒரு 4-5 மாசம் பொறுங்க. அடுத்த வருஷம் கண்டிப்பா குழந்தைக்கு கல்யாணம் ஆயிடும். வாழ்த்துக்கள்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. யாரு? என் பேர் லலிதா. எங்க வீட்டுக்காரர் இருக்கா கேக்கணும் சார் மேடம். அவங்க பேர் சொல்லுங்கம்மா. விஸ்வநாதன். விஸ்வநாதன். பிறந்த நேரம் தேதி சொல்லுங்க. 4/10/1960ங்க. 1960. நேரம் சொல்லுங்கம்மா. 5:45 AM. AM. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. பாலக்காட்டுல பிறந்திருக்காரு. ராசி வந்து மீன ராசி, உத்தரசாதி நட்சத்திரம்.
முன்னேற்றமே இல்ல, செட்டில் ஆகவே முடியல சார். இவ்வளவு வயசாயிடுச்சு, செட்டில் ஆகவும் முடியல. வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்ல, ஏதோ சின்ன வேலைக்கு போயிட்டு இருக்காரு, அவ்வளவுதான் சார். சரி ஏமா, இந்த இந்த அமைப்பின்படி கன்னியா, அதாவது சூரியனும் சந்திரனும் வலுத்து அருமையான யோக ஜாதகமா, இன்ன வரைக்கும் செட்டில் ஆகலன்னு சொன்னீங்கன்னா ஜாதகத்துல தான் ஏதாவது தப்பு இருக்கணும். அதாவது இப்போதைக்கு நடந்ததெல்லாம் சுக்கிரதசை. சரி சார், லக்னம் சுக்கிரதசையில ஒண்ணுமே நடக்கல சார், எல்லாம் ரொம்ப கஷ்டம் தான் வந்தது அவருக்கு. ஆமா, சுக்கிரதசை கஷ்டம்னா நீங்க வந்து லக்னத்துல இதுல வந்து ஜாதக அமைப்புல, அதாவது சதுர்கேந்திர யோகம் இருக்கு, ஆனா அதே நேரத்துல சுக்கிரதசை மிகப்பெரிய கஷ்டன்றீங்க. அடுத்து சூரிய தசை, இந்த அமைப்பின்படி அவருக்கு லக்ன சந்தியில பிறந்திருக்கிறாருமா? அஞ்சு பத்து தான் கரெக்ட் டைமா, இல்ல வந்து அது டைமே தோராயமான டைம்? அஞ்சு பத்து இல்ல சார், அஞ்சு நாப்பத்தஞ்சு ஏஎம். அஞ்சு நாப்பத்தஞ்சு ஏஎம், ஆமா சார், ஆமா சார், அதான் பார்த்தேன். ஜாதகம் நல்லா இருக்கு. அஞ்சு நாப்பத்தஞ்சு ஏஎம், நாலு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது. நாலு பத்து, ஆமா சார், ஆமா சார். அஞ்சு நாப்பத்தஞ்சு ஏஎம், ஆமா சார். அஞ்சு நாற்பத்தி அஞ்சு ஏஎம், பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்கிறாரு. புதனும் சுக்கரனும் வலுத்திருக்கு. சுக்கர தசை வந்து உங்களுக்கு, சுக்கரன் வந்து ராகுவோட பாபத்துவ ராகுவோட தசையா, சுபத்துவ ராகு தானே. ஜாதகம் இந்த அமைப்பின்படி இன்னும் செட்டில் ஆகலையாம்மா நீங்க? இந்த அமைப்பின்படி வந்து பெரிய அளவுலாம் கஷ்டம் இருக்காதுமா. ஜாதக அமைப்பு வந்து பௌர்ணமி யோகம், சந்திரன் பௌர்ணமி சந்திரன் லக்னத்தை பார்க்கறாரு, புதனும் சுக்கரனும் இரண்டாம் வீட்டில் வலுத்து இருக்கிறாங்க தர்மகர்மாதிபதி யோகத்தில். ராகு சிம்மத்தில் இருந்தாலும் சிம்மாதிபதி பௌர்ணமி சந்திரனை பார்க்க, குரு வந்து ராகுவை பார்க்கும்போது சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறதாக பெரிய கெடுதல்களையும் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாத்து செட்டில் ஆகலன்னு சொன்னா நீங்க எப்படிமா சொல்றீங்க, ரொம்ப கஷ்டப்படுறீங்களா சார்? இல்ல அப்படி இல்ல சார், அப்படி இல்ல. ஏதோ சுபாயமா வேலைக்கு போவாரு, வாடகை கொடுக்கறது, சாப்பிடுறது, ஒரு வீடு வாங்குறது, ஒண்ணுமே இல்ல சார். வாடகை கொடுக்க சாப்பிடுறது இதே மாதிரியே போயிட்டு இருக்கு. எங்களோட ஒவ்வொரு இடமும் டிரான்ஸ்பர் ஆயிட்டு, டிரான்ஸ்பர் இல்ல, வேலை வேற வேற வேலையை பார்க்க. என்ன வேலை பாக்குறாருமா? இப்ப வந்து ஒரு பார்மசூட்டிக்கல் கம்பெனில வேலை பாக்குறாரு சார். கரெக்ட் தான், பார்மசூட்டிக்ஸ். செவ்வாய் தான் அதிக சுபத்துவம். அம்மா சாப்பாடு துணிக்கு கஷ்டம் இல்ல? காலுக்கு செருப்பு இல்லையே நினைச்சுக்கிட்டு இருந்தேன், காலே இல்லாதவனை பாக்குற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு கால் இருக்கு, நமக்கு நமக்கு கால் இருக்கு, செருப்பு இல்லையே நினைக்கிறான். காலே இல்லாதவன் செருப்புக்கு என்ன நினைப்பான்? இந்த அமைப்பின்படி நீங்க டபால்னு கொண்டு தூக்கி போட்டீங்க. ஜாதகத்தை பார்த்தா பிரமாதமா இருக்கு. சதுர்கேந்திர யோகம் இருக்கு, பௌர்ணமியில பிறந்திருக்கிறாரு, தர்மகர்மாதிபதி. ஒரு நீடித்த நிலைத்த வேலை இந்த அறுபது வயசு வரைக்கும் பாத்துக்கிட்டு இருக்காருமா அவரு? உங்களை எந்த காலத்திலயும் பட்டினி போட்டது இல்ல? இல்ல சார், அது இல்ல, கண்டிப்பா இல்ல சார். அது நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட். பொண்டாட்டி பிள்ளைங்களா கரெக்டா, அதுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து வளர்த்துருக்காரு. ஆனா என்ன, சொந்த வீடு அமைப்புகள் இந்த மாதிரியான அமைப்புகள் இது வரைக்கும் சேமிக்கிற அமைப்புகள் இல்ல? இல்ல சார், அதுதான், அதுதான் கரெக்ட். ஆமா சார், அதுவும் இந்த காலத்தை பொறுத்து இந்த சேமிப்பே இல்லைன்னா நீங்க நினைச்சு பாருங்க சார், எப்படி? அது உண்மைதான். மத்தபடி நீங்க இது வரைக்கும் செட்டில் ஆகல, கஷ்டம் கஷ்டம்னா என்னடா ஜாதகமே தப்பா தெரியுதுன்னு பாத்துட்டேன். இந்த அமைப்பின்படி கடைசி வரைக்கும் நல்லா இருப்பீங்கம்மா. ஃபர்ஸ்ட் ஒன் கடைசி வரைக்கும் ஆரோக்கியம் தீர்க்காயலோட நல்லா இருப்பீங்க. சதுர்கேந்திரத்துல நான்கு கேந்திரத்திலையும் அத்தனை ராஜகிரகங்கள் இருந்து பௌர்ணமி யோகம் அமைந்து, லக்னத்தோடு பௌர்ணமி யோகம் அமைந்து, புதனும் சுக்கரனும் இரண்டாம் வீட்டுல இணைஞ்சு மிக அதிகமான வலுவோட இருக்கிற ஒரு காரணத்தினால கடைசி வரைக்கும் நல்லா இருப்பாரு. அடுத்து நடக்க போறது சூரிய தசை சந்திர தசை. இந்த சூரியன் சந்திரன், அதாவது கன்னியா லக்னத்திற்கு நண்பராகிய சூரிய தசையில இருந்தே இப்ப ஒரு ரெண்டு மாசமாவே சூரிய தசை ஆரம்பிச்சிருச்சு. சரி சார், மார்ச்ல இருந்தே சூரிய தசை ஆரம்பிச்சிருச்சு. ஜூலை மாதத்திற்கு பிறகு சூரியன் சந்திரன், சூரிய தசையில சந்திர பக்திக்கு அப்புறம் இவருடைய அறுபது வயசுக்கு அப்புறம் தான் நீங்க நினைக்கிற சேமிப்பு யோகம் இருக்கு. அறுபது வயசுக்கு பிறகுதான் பௌர்ணமி சந்திரனின் பார்வையை வாங்கி லக்னத்தோடு சம்பந்தப்பட்ட சூரியன் இவருக்கு நல்ல பலன்களை செய்வார். ஆகவே கவலைப்படாதீங்க. நாலு கேந்திரத்திலையும் கிரகம், இவர் செவ்வாய் வந்து திக்பலமாகி குருவின் பார்வையில் இருக்கிறதுனால மருத்துவத்துறையில தான் கடைசி வரைக்கும் இருப்பார். மருத்துவத்துறையிலே கடைசி வரைக்கும். ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் தொழில் அமையும் அப்படின்னு ஒரு சூட்சும வலு சுபத்துவ வலு விதி ஒன்று சொல்லியிருக்கிறேன் பாருங்க. அந்த அமைப்பின்படி இவர் மருத்துவ அமைப்பில் தான் இருப்பார். ராசி லக்னத்திற்கு ரெண்டாம் இடத்தோடும், அதாவது லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் திக்பலமான செவ்வாய், ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிற குருவை
போய் பார்க்கறதுனால மருத்துவம் மெடிக்கல் ஷாப் இந்த மாதிரியான அமைப்புகளில் இனிமேல் தனியாக சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய அமைப்பு உறுதியாக இருக்கிறது. இதுவரைக்கும் நீங்கள் கேட்காத சேமிப்பு அமைப்பு 60 வயசுக்கு பிறகு தான் வருது. சில பேருக்கு வந்து வாழ்க்கையின் பிற்பகுதியில் தான் மிகப்பெரிய யோகங்கள் வரும். அந்த அமைப்புடைய ஜாதகம் உங்களுடைய கணவருடைய ஜாதகம். புதனையும் சுக்கரனையும் வேறு எந்த விதமான சுபத்துவம் இல்லாதனால அந்த சுக்கர திசை ஒரு 20 வருஷமாக நார்மலாக சாப்பாடு துணி மணிக்கு கஷ்டம் இல்லாமல் போயிடுச்சு. இந்த அமைப்பு நீடிக்கும். உங்கள் கணவர் நன்றாக இருப்பார். நல்ல தீர்க்காயலோடு இருக்கக்கூடிய ஜாதகம். 80-85 வயசு வரைக்கும் இருப்பார். அட்டமாதிபதியை குருபார்த்து 8ஆம் இடத்தையும் 8ஆம் அதிபதியையும் குருபார்க்கின்ற ஒரு அமைப்பில் 85 வயது வரைக்கும் தீர்க்காயலோடு இருக்கக்கூடிய ஜாதகம். வாழ்க்கையின் இந்த பிற்பகுதியாகிய 25 வருஷம் உங்கள் கணவருக்கு நல்லாவே இருக்குமா? அடுத்தவருடைய துணை, குறிப்பாக மனைவி குழந்தைகளுடைய துணை இல்லாமல் தேவையில்லாமல் தானே சம்பாரித்து மற்றவங்க எல்லாரையும் காப்பாற்றுற அருமையான யோக ஜாதகம் பௌர்ணமி யோக ஜாதகம். லக்னாதிபதி லக்னம் அனைத்தும் வலுவாக இருக்கிறதுனால இன்னும் ஒரு 20-25 வருஷம் நல்ல விதமாக இருப்பார். இனிமேல் சொந்த வீடு பாக்கியங்கள் கண்டிப்பாக உண்டு. வாழ்த்துக்கள்மா. அடுத்த காலர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்க எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நாங்கள் தாம்பரத்துலேருந்து கால் பண்ணுறோம்மா. சொல்லுங்கம்மா, யாருக்காக பார்க்கணும்? பொண்ணு பையனுக்காக கொஞ்சம் பார்க்கணும். சொல்லுங்கம்மா, பொண்ணு பேர் சொல்லுங்க. ஒண்ணு பேரு நந்தினி பா. நந்தினி, அவங்க பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க. பிறந்த தேதி 9/10/94. நேரம்மா 4/25. 4/25 காலையில. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. ராசி வந்து விருச்சிக ராசி. அனுஷ நட்சத்திரம் 4ஆம் பாதம். ஐயா லைன்ல இருக்காங்க. வாழ்த்துக்கள்மா. வாழ்த்துக்கள்மா. தாம்பரம். வாழ்த்துக்கள்மா. நல்லா இருப்பீங்கம்மா. தாம்பரத்துல எங்கம்மா இருக்கீங்க? மேற்கு தாம்பரம். எப்படி இருக்கு கொரோனா தாம்பரத்துல? நாங்க இருக்கிற ஏரியால எதுவும் இப்பத்திக்கு தெரியல சார். மற்றபடி தாம்பரத்துல கொஞ்சம் இருக்கு. நாங்க எல்லாரும் வீட்டை பூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்களா? வெளியே வர்றதில்ல? வர்றதில்ல சார். சரி, குழந்தைக்கு வந்து அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசி இல்லையா? ஆமா சார். சிம்ம லக்னம். ஆமா சார். நீங்களே ஒரு 4-5 வருஷமா விருச்சிக ராசி இருக்கிற வீடு நல்லா இல்லைன்றதை அடிக்கடி சொல்றேன். அப்ப இவளுக்கு என்னமா கேட்கணும்? கேள்வி என்ன? திருமணத்தை பத்தியா? கேது சில புதன் பக்தி அடுத்த வருஷம் 2022 சுக்கரதசை ஆரம்பம். இந்த இந்த குழந்தைக்கு வந்து அதாவது ராசி லக்னத்திற்கு 7ஆம் இடம்லாம் வலுத்து தான் இருக்கு. லக்னத்திற்கு 7ல சுபத்துவமான சனி தான் இருக்கிறாரு. இந்த வருடம் திருமணம் கிடையாதுமா? அடுத்த வருஷத்துலேருந்து அடுத்த வருஷம் 4ஆம் மாதத்துக்கு பிறகு தான் திருமண அமைப்புகளே கூடி வருது. அடுத்த வருஷம் 4ஆம் மாதத்துக்கு பிறகு, அதாவது வர்ற ஏப்ரலுக்கு பிறகு எந்த நேரத்துலையும் கல்யாணம் ஆகுமா? நல்லா இருப்பாமா? வேற ஏதாவது கேட்கணுமா? இல்லை அதுதான் சார். இப்போ நம்ம பார்க்கலாமா? இந்த லாக்டவுன் முடிஞ்சோன்னு பார்க்க ஆரம்பிங்கம்மா. ஒரு தீபாவளிக்கு அப்புறம் வந்து உங்களுடைய மருமகன் அடையாளம் காட்டப்படுவார். ஜாதகமே கொஞ்சம் நல்லா இருக்குதுமா? அதாவது லக்னத்தை சனி பார்த்துட்டாலும் லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார். அஷ்டமஜ 7.5 சனின்னு சொல்லப்படுகின்ற மிக கடுமையான விருச்சிக ராசிக்கு ரொம்ப கடுமையாக இருந்த அந்த 7.5 சனி காலம் முடிஞ்சு போச்சு. ராசிக்கு 7, லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல சனி இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறதும், குரு புதன் சுக்கரன் 3ஆம் இடத்துல ராகுவின் இணைப்போடு இருக்கிறதும் மிகப்பெரிய யோகம். அடுத்து சுக்கரதசையே வரப்போது. சுக்கரன் 3ஆம் இடத்துலேருந்து தசை நடத்த போகிறார். மிக நல்ல அருமையான கணவன் அமைவார். ஆகவே அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு எந்த நேரத்திலையும் கல்யாணம். இன்னும் குறிப்பாக சொல்லிடுறேன், அடுத்த ஆவணியில் உங்கள் பொண்ணு கல்யாணம்மா. வாழ்த்துக்கள்மா. நல்லா இருப்பீங்க. செப்டம்பரில் கல்யாணம். வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் குருஜி நேரம். வணக்கங்க. வணக்கம். பொண்ணுக்கு பொண்ணுக்கு பாக்கணுங்க. காவியப்ரியா. காவியப்ரியா, பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க. பிறந்த தேதி வந்து 11/6/2001. நேரம் சொல்லுங்கம்மா. 5 AM காலை 5 மணி. 5 மணி AM. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. ரிஷப லக்னம். மகர ராசி. திருவோண நட்சத்திரம். மகர ராசி, ரிஷப லக்னம், மகர ராசி, திருவோண நட்சத்திரம். வாழ்த்துக்கள்மா. நல்லா இருப்பீங்கம்மா. காவியப்ரியா என்னம்மா கேக்கணும்? நடக்குது அதிகமா விளையாட்டு இருக்கும். செல்போன்ல தானே அதிகமா இருப்பா? குழந்தைகள் வாட்ஸ்அப் இல்லாம இன்னுமே குழந்தைகள் இருக்கவே முடியாது. ஏன்னா வாட்ஸ்அப்ல தான் பாடங்களே வருது இல்லையா?
ஆமாங்க சார். வாட்ஸ்அப்ல தான் பாடங்களே வருது, அதனால வாட்ஸ்அப் இல்லாம குழந்தைகளுக்கு குழந்தைகளே இனிமே கிடையாதுன்ற அமைப்பு வந்துருச்சு. எதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறோமோ அதையே தேடி வந்து கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இப்ப குழந்தைகள் வந்துட்டாங்க. அதனால வந்து அவரவர்களுடைய அவரவர்களுடைய மனப்பக்குவத்திற்கேற்றார் போலதான் இனிமே அவங்கவுங்களுடைய வாழ்க்கை அமைய போகுது இல்லையா? அமைப்பு ராஜயோகாதிபதி சுபத்துவமாகி லக்னத்திலே வந்து வலுத்திருக்கிறாரு. குரு தசை அடுத்து நடக்க போது குரு வந்து 8-6 இடத்துல தன்னுடைய அஷ்டமாதிபத்தியத்தை தருகின்ற 8 வீட்டிற்கு 6 வீட்டுல லக்னத்துல மறைஞ்சிருக்கிறது யோகம். ஆகவே ரிஷப லக்னத்திற்கு வரக்கூடாது என்று நான் சொல்லுகின்ற குரு தசை கூட இந்த குழந்தைக்கு நல்லா தவிர்க்கணும். குழந்தைய வந்து ஒரு என்கரேஜ் பண்ணிட்டே இருங்க. அருமையான யோக ஜாதகம். 12 இடத்துல சுக்கிரன் இருந்து தன்னுடைய 6 வீட்டை பார்ப்பது மிகப்பெரிய அமைப்பு. இந்த அமைப்பின்படி செவ்வாய் வந்து அதிக சுபத்துவமாக இருக்கிறாரு. இப்போ புதன் ராகு சேர்க்கின்றதுனால நல்ல விதமான புத்திசாலித்தனமான உள்ள குழந்தை. குருதசையும் இந்த குழந்தைக்கு வந்து கெடுதல்களை பண்ணாது. ஆனால் குருதசை தாய் தகப்பனோட்டு கொஞ்சம் தூரமாக நகர்த்தி வெளிநாடு வெளிமாநிலம் தூர இடங்களில் போய் படிக்கின்ற வேலை செய்கின்ற அங்கேயே செட்டில் ஆகின்ற ஜாதகம். ஆகவே வருகின்ற 2022 படிப்படியாக நல்ல வளர்ச்சி ஏற்படும். ராகு திசை சுக்கரபக்தி இதை விட நல்லாயிருக்கும். ஆகவே ரொம்ப நல்லா இருப்பாமா, புத்திசாலியான குழந்தைமா, எதிர்காலத்தில் கொஞ்சம் தூரமான இடங்களில் படிப்பு வேலை திருமணம் செட்டில் ஆகிறது அமைப்புகளில் உள்ள ஒரு நல்ல அருமையான ஜாதகம். நல்லா இருப்பாமா, வாழ்த்துக்கள்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் குருஜி நேரம். ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க. சார் வந்து பேசிட்டுருக்காரா? யாருக்காக பார்க்கணும் சார் நீங்கள்? என்ன நீங்க டிவியை குறைக்கல? பொய் சொல்லக்கூடாது, பொய் சொன்னா காக்கா கண்ணா குத்திரும். வயசுல பெரியவங்க இல்லையா? 75 வயசு ஆயிடுச்சா? எத்தனை வயசு ஆச்சு? 70 வயசு ஆனவங்க பொய் சொல்லலாமா? சரி வாங்க. என்ன உங்க பேர்? என்ன எஸ்ஏ மூர்த்தியா? மூர்த்தி ஐயர். ஆமா, மூர்த்தி ஐயர் சொல்லுங்க. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? பல்லாவரத்துல இருந்தா? அர்ச்சகரா இருக்கிறீங்க, பிறந்த நேரம் இதெல்லாம் தெரியாதுன்றீங்க. உங்க கம்யூனிட்டி தாங்க ஜோசியத்தை வளர்த்தது. அந்த காலத்துல எடுத்து வச்சிருப்பாங்க, உங்க கையில கிடைக்கல. அர்ச்சகரா இருக்கிறீங்க, ஒரு பிராமண கம்யூனிட்டி தான் ஜோசியம் இவ்வளவு தூரம் இருந்து இன்னும் நிலைச்சிருக்கிறதுக்கு காரணமே உங்க கம்யூனிட்டி தாங்க. உங்களுக்கு அக்கறை இல்ல, அம்மா அப்பா உயிரோட இருக்கும் போதே கேட்டிருக்க வேண்டியதுன்னு உங்களுக்கு ஆசை இல்லங்க, நமக்கு ஆர்வம் இருந்தா கேட்டிருப்போம்ல. சரி, பல்லாவரத்துல எங்க இருக்கு ராகு கேது கோயில்? திருநீர்மலை தெரியாதவங்க இருக்க முடியுமா? சொல்லுங்க. எல்லாரும் எல்லாரும் ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே பரம்பொருள் கையில ரங்கநாதன் கையில தான் இருக்கு. ராகு கேது ஸ்தலங்கள். அது சரி, ராகு கேது தோஷம் கல்யாணம் தடைகள் தெரியாது. பெரிய ஓமம் வச்சிருக்கேன் நானு. சரி சரி, அது டாக்டர்ல இருக்கு, நோட்டீஸ் எல்லாம் போட்டிருக்கேன். இந்த உலகத்துக்காக நல்லா இருக்க கதை, உலகத்துக்கு காலத்திற்கு தோஷம் இருக்கிறதுனால சரி ஹோமம் பண்ணா முடியுதுன்னு நான் டேட் வச்சிருக்கேன். போலீஸ் பெர்மிஷன் தரல. சரி, அதாவது எல்லாம் லாக்டவுன் முடியட்டும். உங்களுடைய திருநீர்மலையில இருக்கின்ற அந்த தூமகேது விநாயகர் கோயிலா? ஆமா, ராகு கேது ஸ்தலம். ராகு கேது ஸ்தலம், அதனால தூமகேது விநாயகர் கோயில். அதாவது
எது எந்த ஒரு விஷயத்திற்குமே அந்த ராகுகேதுகள் தான் தடைன்றதை அடிக்கடி நான் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுடைய கோயிலுக்கும் வந்து மிகப்பெரிய, அதாவது கோயிலுக்கு வாங்கன்னு நம்ம கூப்பிடக்கூடாது. ஏன்னா பகவானை தேடி நம்ம தான் போகணுமே தவிர பகவான் வந்து கூப்பிடக்கூடாது. பகவானை தேடி வந்து நம்ம தான் போகணுமே தவிர நம்ம பகவான் வந்து நம்மளை கூப்பிட்றதில்ல. ஆகவே இந்த அமைப்பின்படி மூர்த்தி ஐயர் இது பண்ணுற அந்த கோவில் வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல மேன்மையை அடையும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சரி, அடுத்து யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் குருஜி நேரம். சொல்லுங்க, உங்க பொண்ணு பேர் சொல்லுங்கம்மா. சுபாஷினி. பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க. 13/8/82 நேரம் சொல்லுங்கம்மா. 10:10 AM 10:10 AM ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. என்ன எழுதினாலும் ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. அரை மார்க், ஒரு மார்க், பத்து மார்க் எழுதவே முடியல. 17, 18, 19 எந்த ரிஷபராசிக்காரங்களும் நல்லா இல்ல. சிஏ இந்த அமைப்பின்படி இன்டர் முடிச்சிட்டாங்க இல்லையா? சரி, புதன் கொஞ்சம் அதிநட்பு வீட்டில் திக்பலத்தோட பக்கத்தில் இதில் வலுவாக தான் இருக்கிறாரு. குருதசை ஆரம்பிச்சிருச்சு, குருதசை சனி பக்தியில் தான் முடியும். இந்த வருஷம் ஜூலை வரைக்கும் தடை இருக்கு, அடுத்த வருஷம் ஜூலை வரைக்கும் தடை இருக்கு. சனி லக்னத்தில், புதனுடைய வீட்டில் லக்னத்தில் இருக்கிற சனி வந்து யோகர் சனி, சனி பக்தியில் இன்னும் 2 வருஷம் ஆகும். அதாவது ஆனால் கண்டிப்பாக முடிப்பாங்க. புதன் வந்து அடுத்த வருஷம் எழுத சொல்லுங்கள். ஜூலைக்கு பிறகு தான் அடுத்த வருஷம் நல்லாயிருக்கு. அடுத்த வருஷம் எழுத சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்து முடிப்பாங்க. ராசிக்கு 10ஆம் இடம், லக்னத்திற்கு ராசிக்கு 10ஆம் இடத்தோடு புதன் தொடர்பு கொண்டு, அதாவது ராசிக்கு 10ஆம் இடத்தை புதன் பார்க்கிறார், லக்னத்திற்கு திக்பலத்திற்கு பக்கத்தில் இருக்கிறார், 12ஆம் இடத்தில் அதிநட்பு வீட்டில் இருக்கிறார், அவருக்கு வீடு கொடுத்தவர் சுபத்துவமாக இருக்கிறார், லக்னத்திலேயே சனி இருக்கிறதும் ஒரு நல்ல அமைப்பு. இந்த அமைப்பின்படி உறுதியாக அவர் வந்து இது பண்ணுவார். 10ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனாலையும் நிச்சயமாக அவர் ஆடிட்டர் தொழில் பண்ண முடியும். அடுத்த வருஷம் ஜூலை மாதத்திற்கு பிறகு தான் அந்த அமைப்பே வருகிறது. ஆகவே அடுத்த வருஷம் பரிட்சை எழுத சொல்லுங்கம்மா, நிச்சயமாக சக்ஸஸ் ஆவாங்கம்மா. வாழ்த்துக்கள்மா. நெக்ஸ்ட் கோல யாரன்னு பார்க்கலாம். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் மேடம், நான் சிங்காரவேலன் பேசுறேன். சொல்லுங்க சார், உங்க நேம் சொல்லுங்க. பேர் சிங்காரவேலன். யார் சிங்காரவேலன்? சரிங்க சார், யாருக்காக பார்க்கணும் சார்? எனக்கு தான் மேடம். பிறந்த நேரம் தேதி சொல்லுங்க சார். பிறந்த தேதி 1983 37/1983 ஆமா, 1983 நேரம் தெரியல மேடம். நேரம் தெரியலங்களா? யாரும் ஆமா எழுதி வைக்கல. சரி, ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். நேரம் தெரிஞ்சா துல்லியமா சொல்லிடலாம். மீனராசி, ரேவதி நட்சத்திரம், என்ன கேள்வி கேக்கணும்? எந்த ஒரு தொழில் தொடங்கினாலும் ஒழுங்கா இது வரல சார். சரி, அப்புறம் வந்து பணம் பரிமாற்றம் பண்ணா கூட அது வந்து பல பிரச்சனைகள் போய் முடியுது. அரசியல் இருக்கீங்களா? இல்ல சார், இல்ல சார். என்ன தொழில் பண்றீங்க? சூரியன், சூரியன் தான். ஃபைனான்ஸ். ஆமா, ஃபைனான்ஸ். ஃபைனான்ஸ்னா ராசிக்கு 10ஆம் இடத்தோடு குரு தொடர்பு கொள்ளணும். ராசி லக்னத்திற்கு 10ஆம் இடம், ராசிக்கு 10ஆம் அதிபதி குருவானது கரெக்டு தான். அப்போ எந்த நேரத்தில் நீங்கள் பிறந்திருப்பீங்க? லக்னத்திற்கு 10ஆம் இடத்த குரு பார்ப்பார், இல்லைன்னா லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல குரு இருப்பார். ஆனால் வீட்டில் சொல்கிறாங்க நான் வந்து பொங்கல் டைம் போகி டைமில் திறந்ததாக சொல்கிறாங்க. காலையில் 8:30 37/1983 சார். ஸ்கூல் டேட்டா பர்த்தெல்லாம் வந்து சரியாக வராது. தாய் தகப்பன் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். அந்த காலத்தில், அதாவது 1930-35-40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஏதோ வாய்க்கு வந்த தேதியை தான் வந்து அவங்க சொல்லி சேர்த்தாங்க. அதுதான் பண்ணியிருக்காங்க, ஆனால் டைம் வந்து சரியாக தெரியல சார். சரி, இந்த அமைப்பின்படி, இந்த அமைப்பின்படி இப்போது நீங்கள் கேட்கின்ற 9/2009/53 இப்போ நீங்கள் கேட்குறீங்க. இந்த கேள்விகள் அமைப்பின்படியே கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக சிக்கல் இருக்கா? ஆமா சார், அதிகமாக இருக்கு. கிட்டத்தட்ட 2 வருஷமும் மேலே போலாம். பணம் கொடுத்தா ஒரு நில வாங்கினா கூட பிரச்சனை போய் முடியுது, எல்லாம் நஷ்டத்தில் தான் வந்துட்டு. ஆமா, இந்த அமைப்பு கொஞ்சம் தீர்றதுக்கு இன்னும் ஒரு 1.5 வருஷம் ஆகும். தொழில் ஏதாவது தொடங்கினா சொந்தமா ஏதாவது வெற்றி வருமா சார்? இன்னும் ஒரு 1.5 வருஷத்துக்கு எந்த தொழிலும் பண்ண வேண்டாம். 2022 வரைக்கும் இதே தொழில தொடர்ந்து செய்யுங்க. அதாவது மீனராசி அப்படின்னு சொன்னா ராசிக்கு 10ஆம் அதிபதி குருவாகி அவர் கேதுவோட சேர்ந்திருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. ஃபைனான்ஸ், வட்டிக்கு விடுதல் இந்த மாதிரியான அமைப்புகள் தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆகவே இன்னும் ஒரு 1.5-2 வருஷத்துக்கு 2022 வரைக்கும் இப்போது இருக்கின்ற தொழிலை நீங்க மாற்ற வேண்டாம். இப்போது இருக்கிற தொழிலே தொடர்ந்து செய்யுங்க. 2022 பிறகு உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல பலன்கள் நடக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. தொழில் இப்போதைக்கு மாற்ற வேண்டாம், நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம்.
வணக்கம் குருஜி நேரம். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க? சொல்லுங்க சார், உங்க பேர் சொல்லுங்க. சார் வணக்கம் சார். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க? கேக்குதுங்களா சார்? உங்ககிட்ட பிரம்மதேவங்கிட்ட பேசுற மாதிரி இருக்கு சார். பல ஆண்டுகளா முயற்சி பண்ணி இன்னைக்கு கிடைச்சிருக்கு சார். இன்னைக்கு கிடைச்சிருச்சு இல்லையா? அந்த பிரம்மதேவர் அருள் பண்ணிருக்கிறாருன்னு அர்த்தம். சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? திருப்பூர் சார். திருப்பூரா? ஆமாங்க சார். திருப்பூர்ல இருந்து இன்னைக்கு யாரையுமே காணாமன்னு பார்த்தேன். எப்பவுமே டெய்லி ரெண்டு மூணு பேர் திருப்பூர்ல இருந்து வந்துருவாங்க. பெரிய இந்த சிட்டி இல்லையா, தொழில் நகரம் இல்லையா, அதனால திருப்பூர்ல இருந்து இன்னைக்கு யாரும் காணான்னு பார்த்தேன். வந்துட்டீங்க பாருங்க, நிகழ்ச்சியோட இறுதி காலர். பேர் சொல்லுங்க. புகழரசன் பாருங்க, உமேஷ், ரமேஷ், குபேஷ், பூபேஷ் வைக்கிற நேரத்துல வந்து புகழரசன் தெரியாதனமா பேர் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. வாயில நுழையாத பேரா? என்ன ராசி, என்ன நட்சத்திரம்? அஸ்த நட்சத்திரம், கன்னிராசி, கன்னியா லக்னம். சரி, நல்ல அருமையான, என்ன அமாவாசை யோகமாக இருந்தாலும் புதன் வந்து அங்கேயே தனித்த புதனாக இருக்கிறார். என்ன என்ன கேட்கணும்? நல்லா இருக்குது ஜாதகம்? ஒன்றும் இல்லைங்க சார், அவருக்கு வந்து நிறைய சொந்தத்துலேருந்து பொண்ணு வந்துகிட்டே இருக்குதுங்க சார். சந்தோஷம் தானே? ஆனால் பையன் வந்து கல்யாணமே பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால எங்களுக்கு என்னன்னா மேலே ஒரு என்னன்னாலும் அப்படி இருக்கா? சரி, வேற ஏதாவது லவ் ஏதாவது இருக்கா? சரி, அப்படி இருந்தா லவ்ல ஏதாவது கல்யாணம் ஆகுமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க சார். லக்னம் வளர்த்த குழந்தைகள் நிச்சயமாக தப்பு பண்றதுல இதே இல்லை. லக்னம் வளர்த்த குழந்தைகள் நிச்சயமாக தப்பு பண்ணாது. அமாவாசை யோகம் முடிஞ்சு, அமாவாசை முடிஞ்சு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பிறந்திருக்கிறாரு. அதனால அந்த அமாவாசை யோகம் கிடையாது, வளர்ப்புறையில தான் பிறந்திருக்கிறார். 12ஆம் இடத்துல உபய லக்னங்களுக்கு 12ஆம் இடத்துல குரு இருக்கிறதும் ஒரு நல்ல அமைப்பு தான். திருமண காலகட்டங்கள் வந்தா தான் ஒருத்தருக்கு வந்து எதுவுமே செய்ய முடியும். இந்த அமைப்பின்படி 25/3/2022 அடுத்த வருஷம் தாங்க அவரு. அவருக்கே மனசுல வேற எதுவும் கிடையாதுங்க, அவர் செட்டில் ஆகலன்னு நினைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அதாங்க உண்மை. சரிங்க சார். இன்னும் வந்து நம்ம செட்டில் ஆகல, நம்ம செட்டில் ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறது அவருடைய மனசு. அதைத்தான் வந்து அவர் நினைக்கிறாரு தவிர, 30 வயசுல தாங்க இவருக்கு கல்யாணம். 2ல் செவ்வா. ஆமாங்க சார். 2ல் செவ்வா, 5ல் சனி. 5ல் சனி பாபத்துவமா இருந்தாலே தாமதமான புத்திர பாக்கியம். 33 வயசுல தான் கையில குழந்தை. சரிங்க சார். ஆக இவரே என்ன செட்டில் ஆகாம இருக்கிற நிலைமையில வந்து கல்யாணத்துக்கு தயங்குறாரே தவிர வேற எந்த விதமான தயக்கமும் இவருக்கு கிடையாது. அதனால விட்டு பிடிங்க, தீபாவளி ஆகட்டும். தீபாவளி ஆகட்டும், அவர் கல்யாணம் வேணாம்னு சொன்னா நம்ம வந்து பண்ணி வைக்காம இருந்துருவோமா? அதனால அது கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த தயக்கம் தீரும். எல்லாம் பருவத்துல இந்த மாதிரி பருவத்துல இந்த மாதிரியான வாலிபர்கள் திருமணம் வேணாம்னு சொல்றது இயற்கை தான். அதே நேரத்தில் 2000 அடுத்த வருஷம் தீபாவளிக்கு பிறகு தான் அந்த அமைப்பே உருவாகுது. இப்போ தான் குருதச ஆரம்பிச்சிருக்கு. குருதச புதன் புக்தியிலேருந்து நல்லா இருப்பார். குருதச சனி புக்தி சில மாறுபாடான பலன்களை செய்யும். ஏன்னா சஷ்டாஷ்டக தசா புக்திகள் நல்ல பலன்களை செய்யாதுன்னு சொல்லிடுறேன். ஆகவே 2022ஆம் ஆண்டு நிச்சயமாக மனைவியோடு இருப்பார். 30 வயசு முடிகிற நேரத்தில் மனைவியோடு இருப்பார். கொஞ்சம் விட்டு பிடிங்க. இந்த வருஷம் தீபாவளிக்கு பிறகு மறுபடியும் திருமண பேச்சை ஆரம்பிங்க. அப்படி ஒன்றும் மனசில் வந்து பெரிய இந்த விஷயங்கள்லாம் கிடையாது. அதே நேரத்தில் விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்குவார். லவ்னுலாம் சொல்ல மாட்டேன். இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணு, இந்த பொண்ணை வந்து கட்டி வை அப்படின்னு சொல்லிட்டு தாய் தகப்பன் சம்மதத்தோட, தாய் தகப்பனை ஹர்ட் பண்ணாத, தாய் தகப்பனை காயப்படுத்தாத, தாய் தகப்பனுடைய சொல் பேச்சு கேட்கின்ற ஒரு அருமையான புத்திசாலியோடைய ஜாதகம். 2ல் செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் தாமதம். 30 வயசில் தான் திருமணமாகும். 2022லேருந்து நல்லா இருப்பார். விருப்பப்பட்ட திருமணம் தான், லவ் மேரேஜ்னு சொல்லலை. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீங்கள் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லுவார். அதுக்கு தான் அவர் கொஞ்சம் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஆகவே விருப்பப்பட்ட பெண்ணை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அருமையான யோக ஜாதகம். 33 வயசுலேருந்து ரொம்ப நல்லா இருப்பார். முதல் குழந்தை, பெண் குழந்தை. வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு கால் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. நீங்களும் வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப பொறுமையாக அழகாக பதில் சொல்லிட்டு இருந்தீங்க. இன்னும் நிறைய பேர் பேசுறதுக்காக கால் பண்ணுறாங்க. நம்ம கிட்ட டைம் இல்லாத காரணத்தினால அவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து நெக்ஸ்ட் வீக் பேசலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோனியா.